கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2026 தேர்தலிலும் திமுகவே வெல்லும் என்பதை தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நிறைவேற்றி தரப்பட சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்கிறோம். வரவேற்பு சிறப்பாக இருந்துச்சு. மீண்டும் 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறத மக்களுடைய வரவேற்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இப்போ பரிசீலிச்சுட்டு இருக்கோம். மீண்டும் 2026 திமுக தான் ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரவேற்பு இருந்துச்சு. போதுமா, மக்கள் என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்க சார்? பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நிறைவேற்றி தரப்பட சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்குறோம். வரவேற்பு சிறப்பாக இருந்துச்சு. மீண்டும் 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறத மக்களுடைய வரவேற்பு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இப்போ பரிசீலிச்சுட்டு இருக்கோம். மீண்டும் 2026 திமுக தான் ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வரவேற்பு இருந்துச்சு. போதுமா, மக்கள் வரவேற்பு என்னென்ன கோரிக்கை வச்சிருக்காங்க சார்? பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் நிறைவேற்றி தரப்பட சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.